ஹே கைஸ் வெல்கம் பேக். ஃபைனலாக ரெட்மியோட நோட் 12 சீரீஸோட லான்ச் டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப நாளாகவே வந்து நம்ம இந்த நோட் 12 சீரீஸ்க்காக எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா இந்த வருஷம் லான்ச் பண்ண அந்த நோட் 11 சீரீஸ் வந்து பெரிய அளவுக்கு இம்பாக்டாக கிரியேட் பண்ணலை. ஸோ அதனாலே வந்து இந்த நோட் 12 சீரீஸ் மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. யூஸ்வலாகவே ரெட்மியில் அந்த நோட் சீரீஸ் நம்ம எடுத்துட்டாலே வந்து பயங்கர ஸ்பெஷலான சீரீஸ், நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி ஆஃபரிங்காக மட்டும் இல்லாமல் வந்து குளோபலாகவே இது வரைக்குமே வந்து 300 மில்லியனுக்கும் மேலே யூனிட்ஸ் வந்து ஷிப் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெட்மி பொறுத்த வரைக்குமே வந்து நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக மூவ் ஆகிட்டு இருக்க ஸ்மார்ட் ஃபோன் லைன் அப் தான் இது. நீங்கள் வந்து ரெட்மி நோட் யூஸ் பண்ணுறீங்கன்னா என்ன நோட் யூஸ் பண்ணுறீங்கன்றது மறக்காமல் கீழே கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இனி நம்ம வீடியோவில் வந்து ரெட்மி நோட் 12 சீரீஸில் லான்ச் ஆக போகிற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பற்றி ஒரு குயிக்கான கிளான்ஸ் அண்ட் நோட் 12 ஃபுல் டீடைல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம சேனலுக்காக டெலிகிராமில் ஆஃபர் சேனல் வச்சிருக்கோம். ஆன்லைனில் இருக்கக்கூடிய பெஸ்ட் டீல்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நம்ம ஆஃபர் சேனல் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க வந்து மறக்காம அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நோட் 12 சீரீஸ்க்கு வந்து மொத்தமாக வந்து 3 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்க போது, நோட் 12, நோட் 12 ப்ரோ அண்ட் நோட் 12 ப்ரோ ப்ளஸ். இந்த வாட்டி ப்ளஸ் வேரியன்ட் எப்பவும் போல வந்து இந்த ப்ரீமியமான ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ஸ்பெக் வந்து அந்த ஃபோனில் தான் இருக்க போது. நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ஃபோன் என்னன்னா இந்த ப்ளஸ் வேரியன்ட் கிடையாது, ரெகுலர் அந்த வெனிலா வேரியன்ட் ரெட்மி நோட் 12 தான். ஏன்னா நோட் 7க்கு அப்புறமா அந்த ரா பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கண்டினியூஸாக அதுக்கப்புறமா லான்ச் ஆகக்கூடிய நோட் அந்த வெனிலா வேரியண்ட்டில் வந்து நம்ம மிஸ் பண்ணுறோம். ஏன்னா நோட் 5 ப்ரோ சூப்பராக இருந்தது, அதுக்கப்புறமா வந்து நோட் 6 ப்ரோ ஒரு சில கேமரா அப்கிரேடு இருந்தாலுமே அந்த பெரிய அளவுக்கு அப்கிரேடாக இல்லை. நோட் 7 அண்ட் 7 ப்ரோ வந்து சூப்பர் டூப்பர் அப்கிரேடாக இருந்தது. பட் அதுக்கப்புறமா ரெட்மி நோட் 8ல இருக்கக்கூடிய ஸ்னாப் ட்ராகன் 665 இருக்கட்டும், நோட் 9ல G88 யூஸ் பண்ணியிருந்தாங்க, நோட் 10ல வந்து 678 யூஸ் பண்ணியிருந்தாங்க, நோட் 10ல வந்து நம்ம 680 பார்த்துருந்தோம். பட் எல்லாமே அந்த நம்பர் வைஸ் நம்ம பார்க்கும்போது வந்து அப்கிரேடாக இருக்குது. பட் அந்த ரா பர்ஃபார்மன்ஸுன்றது வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் இந்த நோட் 12 வந்து அந்த ரா பர்ஃபார்மன்ஸ் வந்து ஓரளவுக்கு அப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனாலேயே வந்து நோட் 12 மேலே எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம குயிக்காக நோட் 12 ஸ்பெக்ஸ் வந்து பார்த்துட்டு வந்துடலாம். பில்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி வந்து பிளாஸ்டிக்கில் தான் கொண்டு வராங்க. 8 mm திக்னஸ் இருக்குது, 188 grams வெயிட் இருக்குது. ஒரு கம்மியாக லைட் வெயிட்டான ஸ்மார்ட் ஃபோனை தான் இதை கொண்டு வராங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி வந்து சூப்பர் அமலர் டிஸ்பிளே யூஸ் பண்ணுறாங்க. பட் டிஸ்பிளே சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 6.67 inch, கொஞ்சம் ஒரு பெரிய டிஸ்பிளே தான். பிளே 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டாக இருக்குது. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு மேஜர் காம்ப்ரமைஸ் எதுவும் இல்லை. பட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் வந்து லீக்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 12 பேஸ் பண்ண மியூ 13 தான் வரப்போறதா தெரியுது. பட் நம்ம ஊருக்கு வந்து ஏதாவது ஸ்லைட்டாக சேஞ்சஸ் பண்ணி அவுட் ஆஃப் தி பாக்ஸே வந்து நமக்கு ஆண்ட்ராய்ட் 13 சர்ப்ரைஸ் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். பட் என்னதான் வந்து ஷாமிலேருந்து ரெண்டு மேஜர் அப்டேட் ப்ராமிஸ் பண்ணாலுமே வந்து அந்த மியூஐ அப்டேட் அப்படின்ற வந்து நம்மளுக்கு ரெகுலராக வந்துட்டு இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் எடுத்துட்டுனா லாஸ்ட் ஒரு சில ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது இந்த வாட்டி வந்து நல்ல ஒரு அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. ஸ்னாப் ட்ராகனோட 4th Gen 1 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு புது ப்ராசர், 6 nanometer பேஸ்டு ப்ராசர், IQ6 லைட் 5G அப்படின்ற ஒரு ஃபோன் இருக்கும், அதுலேயே வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. சிபியோட ரா பர்ஃபார்மன்ஸ் இதுக்கு முன்னாடி நம்ம மிஸ் பண்ணது எல்லாத்தையும் வந்து இந்த இடத்துல வந்து கவுண்டர் பண்ணியிருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸ்டோரேஜ் எடுத்துகிட்டுனா நம்ம ஊரில் வந்து 464 அந்த மாதிரி லான்ச் பண்ணாமல் மினிமமே வந்து 128GB ரீட்டைன் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். யூஎஃப்எஸ் 2.2 ஸ்டோரேஜ் சப்போர்ட் இருக்குது, LPDDR4X RAM யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் கேமரான்னு எடுத்துகிட்டுனா மெயின் கேமரா வந்து 48 MP யூஸ் பண்ணுறாங்க. செகண்டரி வந்து அல்ட்ராவைடு இல்லை, 2MP மேக்ரோ தான் கொடுத்துருக்காங்க. அல்ட்ராவைடு மட்டும் ரீட்டைன் பண்ணியிருந்தாலே சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த நோட் 8லாம் எடுத்துகிட்டுனா கிளாஸ் பில்டு, அல்ட்ராவைடு வந்து அந்த 10,000 ப்ரைஸ் ப்ராக்டில் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. பட் அல்ட்ராவைடு தூக்குனது தான் வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா மெகா பிக்சல் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன டவுன் கிரேடு இருக்குது. ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 8MP யூஸ் பண்ணுறாங்க. பட் சாஃப்ட்வேரில் இன்னும் கொஞ்சம் நல்லா டியூன் பண்ணி அவுட்புட் சூப்பராக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்தோம்னா IP53 ரேட்டிங் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. நோட் 12 ப்ரைஸ் வந்து நோட் 11 மாதிரி அக்ரெசிவாக கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அரௌண்ட் 13,000 ஆறு பிலோ ப்ளேஸ் பண்ணாங்க அப்படின்னா பர்ஃபெக்ட் ஒரு வேல்யூ ஃபார் மணி ஆஃபரிங்காக இருக்கும். அடுத்து அந்த ப்ரோ பார்த்தோம்னா ப்ரோ அண்ட் ப்ரோ ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெண்டுமே வந்து டிமென்சிட்டி 1080 தான் பவர் பண்ணுறாங்க. ரீசெண்டாக வந்து இந்த ரியல்மி 10 ப்ரோ ப்ளஸ் இருக்குல்ல, இதோட அன்பாக்சிங் நம்ம சேனலில் வரும். ஸோ இந்த ஃபோனில் பவர் பண்ணியிருக்க அதே ப்ராசர் தான் வந்து ரெட்மி நோட் 12 ப்ரோ சீரீஸ்லேயும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. டிமென்சிட்டி 1080 வந்து ஸ்னாப் ட்ராகன் ப்ராசரோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஸ்னாப் ட்ராகன் 770G இருக்குது. சிங்கிள் கோர் ஸ்கோர் வைஸ் பார்க்கும்போது வந்து நியர் ஈக்குவலாக இருக்கும் 770G. பட் மல்டி கோர் ஸ்கோர் அந்த கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எடுத்துகிட்டுனா 778G வந்து இதை விட வே பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அந்த ரா பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற வந்து நம்ம 778G வந்து கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். பட் நார்மல் டே டு டே யூசேஜ் கேஷுவலான கேமிங் இந்த மாதிரி யூசேஜ்க்கெல்லாமே வந்து டிமென்சிட்டி 1080 வந்து தாராளமாக ஹேண்டில் பண்ணும். இது வந்து 6 nanometer பேஸ்டு ப்ராசஸில் தான் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ISP வைஸ் பார்க்கும்போது வந்து 778G வந்து ஸ்லைட்டாக கொஞ்சம் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். 778G யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சூப்பராக இருந்திருக்கும். பட் ஸ்டில் டிமென்சிட்டி 1080ன்றது வந்து ஒரு மொக்க ப்ராசர் கிடையாது, ஒரு நல்ல கேப்பபிளான ப்ராசர் தான் இது. நோட் 12 ப்ரோவில் வந்து ரியர் கேமரான்னு பார்த்தோன்னா 50 MP யூஸ் பண்ணுறாங்க, 8MP அல்ட்ரா வைடு, 2MP மேக்ரோ, அந்த மேக்ரோ விடுற மாதிரியே தெரியல. அதுக்கப்புறமா அந்த ப்ரோ ப்ளஸில் வந்து அந்த மெயின் கேமரா மட்டுமே வந்து பெரிய டிஃபரன்ஸு, ஏன்னா 200 MP யூஸ் பண்ணுறாங்க. ஷாமிலேருந்து ரீசெண்டாக ரியர் அந்த மெயின்
மெயின் கேமராக்கு வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கதாக வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரோ ப்ளஸ்க்கு மட்டும் இல்லாமல் ப்ரோக்கும் வந்து இந்த வாட்டி ஓஎஸ் சப்போர்ட் இருக்கு. மற்ற மேஜர் டிஃபரன்ஸ்னு பார்த்தோன்னா 12 Pro Plus வந்து கிளாஸ் பில்டு நம்ம பார்க்க முடியும். அண்ட் 12 Pro வந்து ஒரு பிளாஸ்டிக் பில்டு தான். சார்ஜிங் வந்து டிஃபர் ஆகுது. ப்ரோ ப்ளஸ்ல வந்து 120 வாட் சார்ஜிங், ப்ரோவில் வந்து 67 வாட் சார்ஜிங். ப்ரோக்கும் ப்ரோ ப்ளஸ்க்கும் வந்து சார்ஜிங், கேமரா, பில்டு குவாலிட்டி இதெல்லாமே வந்து ஒரு மேஜர் டிஃபரன்ஸாக இருக்கு. ஸோ இந்த நோட் 12 சீரிஸ் வந்து January 5th இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க. ப்ரோ ப்ளஸ் மட்டும் வந்து நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பேனர் பேஜ் வந்து லைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் நோட் 12 சீரிஸில் எந்த நோட்டுக்காக காத்துட்ருக்கீங்கன்றது வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ப்ரைஸிங் நம்ம பார்த்தோன்னா நோட் 12 ப்ரோ வந்து அரௌண்ட் அந்த 20,000 ருபீ ப்ரைஸ் ப்ராக்கெட் இருக்கும். ப்ரோ ப்ளஸ் வந்து அரௌண்ட் அந்த 25,000 ருபீ ப்ரைஸில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஷாமி இது வரைக்குமே வந்து ப்ரைஸிங் விஷயத்தில் ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இந்த வாட்டி ஒரு நல்ல ப்ரைஸிங்கோட கொடுத்தாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே வந்து என்ன ப்ரைஸ்க்கு வந்தால் நல்லாயிருக்கும்னு உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபோன்ஸ் எல்லாமே வந்து இந்தியா லான்ச் ஆனதுக்கு அப்புறமா கண்டிப்பாக ஒரு மாடல் வந்து நான் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் ஆஃபர் சேனலையும் வந்து மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.